3000 1800 110 பிராண்ட் தான் நல்லா இருக்கு அண்ணே மாங்காய் திருட்டுனா தப்புனே திருட்டு மாங்காய்க்கு தான்டா ருசி ஜாஸ்தி இப்ப எடுக்க அத அப்புறம் எடுத்துக்கலாம் இது அங்க ஒன்றுக்குனா அடே அப்பா எவ்வளவு டிராபிக் அண்ணே அந்த ஆள் இஷ்டு போறாரு அவர் இஷ்டு போல என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சிட்டு போறாரு என்ன பண்றது அந்த ஆளுக்கு நான் தெரியாது தெரிஞ்சா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு ஆ செல்போன் 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 சீப்பானவளைக்கு செல்போன் இந்த செல்போன் சிட்டு குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ இந்த போன வாங்கி பேசினா வெறும் குருவியா டப்பு டப்புன்னு விழுகும் சார் யோ சிட்டுக்குருவி விழுந்தா சுடுத்தீங்கறதா யோ நான் சொன்ன சிட்டுக்குருவி அது இல்லையா இந்த மாதிரி மிடி சுடிதார் ஜீன்ஸ் போட்ட சிட்டுக்குருவி சொன்னேன் யோ அப்படினா எனக்கு ஒண்ணு புரியல அடிச்சு எடுத்துக்க எடுத்துக்க அது மண்டல சார் இந்த போன்ல ஆம்பளைங்க பேசினா பொண்ணுங்களுக்கு மட்டும் போகும் பொண்ணுங்க பேசினா ஆம்பளைக்கு மட்டும் போகும் அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இந்த போன ஆட்சி அவளே இங்கப்பட்ட தாசார் கிடைக்கும் ஆ போனா வராது பொழுது போனா கிடைக்காது வாங்க வாங்க ஹலோ பிரதர் ஒரே ஒரு செல்போன் வாங்கிட்டு போங்க சார் 5000 போன 2500 சார் இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது தொப்பி எல்லாம் போட்டு வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப்பா இருவீங்க சார் சார் உங்களுக்கு வேணாட்டி உங்க லவருக்கு வாங்கிட்டு போங்க சார் லவர் யார் நீ செட்டப் பண்ணி கொடுப்பியா அப்புறம் சார் ஏன் பழம் போட்டு விட்டு வேற பழப்புக்கு மாத்தி வரீங்க செல்லு சுடுது சுட்டதா சார் வெயில் இருக்கு சார் அப்ப இது கொடை அப்ப இது கொடைக்குள் வெயில் கொடைக்குள்ள மழைதான் வேணுமா வெயில் அடிக்கப்படாதா சரி ஒர்க் பண்ணதான் செக் பண்ணலாமா தாராளமா செக் பண்ணுங்க தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க இந்த என்னமா செல் நல்லா ஒர்க் பண்ணுமா கல்யாணம் ஆயிடுச்சா நல்ல வேலை இப்பதான் டைவர்ஸ் ஆச்சு அதுக்குள்ள கல்யாணமா டைவர்ஸா ஏமா டைவர்ஸ் பண்ணா அவனும் உன்ன மாதிரி பொறுக்கி தாட்டா பொறுக்கி குடுற பொறுக்கி புடுற எத்தனை பொறுக்கி நாலு பொறுக்கி சார் அதே சார் நீங்க என்றீங்க செக் பண்ணீங்களா இல்லையா நான் செக் பண்ணி பார்த்தேன் சார் இதே மாதிரி ஒரு போன் என்கிட்ட இருக்கிறதா ஞாபகம் அதனால எனக்கு இது வேணாம் நீங்களே வச்சுக்கங்க சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும் சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கும் அச்சை வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் என்ன சார் நீங்க சார் வந்தீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா ஐயோ நான் வாங்க கூப்பிட்டு கிரௌட சார் யார் பாது கிரௌடு கிருத்தரம் புடிச்சவன் சார் இந்த லேகி வாங்கி சாப்பிட்டீங்களா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே இவன் குழப்பம் குழப்பம் என்ன விக்கிறோம்னே தெரியல வாங்க சார் 2500 போன 2500 சார் செடி ஆக மாட்டேங்குது வாங்க 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 சார் என் செல்போனை காணும் சார் எது உங்க போன காணாமா ஆமா சார் அதுவும் நான் இருக்கும் போதேவா டேய் அப்படி இல்லைங்க யார் ஆசையப்படாது ஏன்னா டேய் போன வாங்க வந்தீங்களா திருட வந்தீங்களா திருட்டு பொறுக்கிக்கலாம் போன திருப்பி தரல செருப்பு பிஞ்சு போகும் ஒருவே வீட்டு போக முடியாது சொல்லிவிட்டு ஐயோ பயிலாம் சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க சார் உங்களுக்கு எனக்கு 1002 இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல விட மாட்டேன் சார் உங்க நம்பர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார் 9841022522 இப்ப பாருங்க சார் சார் நீங்க அடிக்குது சார் அது பக்கத்துல அடிக்குது இத கேளுங்க எனக்கு தூரம் அடிக்குதே சார் என்ன சார் சொல்றீங்க நல்லா கேளுங்க இப்ப பக்கத்துல அடிக்குது யாரா வச்சிருக்கிறது கொடுத்துருங்கடா கொடுத்துருங்க சார் இங்க அடிக்குது சார் எங்க இங்க இங்க உங்க பாக்கெட்ல பாக்கெட்லயா இது எப்படி சார் இங்க வந்துச்சு திருடி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எப்படி வந்தது என்ன கேக்குறியா நீ சார் இது ஏன் போன் சார் அதுல எப்பற ஏன் நம்பர் வந்தது அத தான நான் கேக்குறேன் அது சாதாரணமா கேட்டா சரியா வரும் அடிச்சு கேட்டா தான் சரியா வரும் பாத்தீங்களா சார் இப்போ அது உங்களுக்கு புரியுதா இதெல்லாம் திருட்டு போன் தானே ஆமாமா இவன் திருடிட்டு உங்களை முள்ள மாதிரி நாயங்களாங்கறான் திருட்டு பசங்களாங்கறான் செருப்பு பிஞ்சு போடுங்க பாத்துட்டே இருந்தா சும்மா வராது அடிங்கயா அடிக்காதீங்க அடிக்காதீங்க ரொம்ப நன்றிப்பா மெதுவா அடிக்காத அட பாவி அரை நம்பர் ஏன் போன்ல தெரியிட்டானே என்னமா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையறிய அப்பா நான் என்ன வேணும்னாப்பா கொடுத்த ஏதோ அவசரத்துக்கு உதவி செய்யலாம்னு கொடுத்த அந்த முள்ள மாதிரி இப்படி ஏமாத்துறான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்ப மட்டும் என் கையில கிடைச்சா என்ன பண்றது நம்ம உழப்புக்கு ஹெல்மெட் போட வேண்டியது ஆயி போச்சு பிடிச்சாதான் பிதிக்கி எடுத்துறாங்களே என்ன ஆட்டோல ஏதோ போர்டு போட்டிருக்கு ஏதோ இட்லி வாரமோ ஆட்டோ டூ வீலர் விற்க வாங்க இங்கு அணுகவும் அணுகவும் இல்ல ஆட்டோ என்ன ரேட் சார் 30000 போகும் சார் நல்ல கண்டிஷனா இருக்குமா சூப்பர் கண்டிஷன் சார் ஓட்டி பார்க்கலாமா உங்களை எப்படி சார் நம்புறது இந்த ட்ரைசைக்கிள் வச்சு ஓட்டி பாக்குறேன் ட்ரைசைக்கிள் என்ன விலை ஆட்டோ என்ன விலை என்ன விளையாடுறீங்களா என்ன சார் கலாணி பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க ஒண்ணு நம்பி வாழுங்க இல்ல நம்ப வச்சு வாழுங்க ரெண்டு கட்டணம் வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம் இஷ்டம்னா கொடுங்க இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போற சார் நில்லுங்க சார் உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க வண்டியை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போங்க மனிதன் ஆனா ஒண்ணு என்ன கண்ணுக்கு தெரிய தூரத்துல ஓட்டணும் இந்த எல்லையை தானே சூசைட் பண்ணிக்கங்க சரி சார் சரிட்டா அவன் திருடுனா ஓ ஆட்டோ குடுத்துருக்கியா அவன் தான்
மாட்டேன்னு சொன்னா தாண்டிட்டாமா எல்லைய தாண்டிட்டா. அண்ணே சார்ஜன் ஐயா வண்டி சவுண்ட் ஹெச்சா வருதான் பாத்துக்க சொன்னார்ண்ணே. அண்ணே இது போலீஸ்கார் வண்டினே துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்ட வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. லைசென்ஸ் இருக்கா? அதோ இருக்கே. நான் கேட்டது வண்டிக்கு. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். இந்த பருப்பு கடை இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. லைசென்ஸை காட்டு இல்ல 500 பணத்தை எடு. அதெல்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சுக்க கூடாதா? உள்ள பர்ஸ் இருக்கு எடுத்துடா. இல்ல இல்ல வேணாம் நீ கிளம்பு. கூடாது. நல்ல வேளை ஆர்சி புக்க கேக்கல. ஆர்சி புக் எங்க? அம்புட்டியும் கேக்குறான். இது திருட்டு வண்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவானோ? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? இதோட விட்டுருவானா இன்னும் கொஞ்சம் குழாய்வானான்னு நினைச்ச? இல்ல இல்ல இல்ல, இது திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்ச. நீ கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. எப்பா முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது புடிச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. இப்ப நீ என்ன நினைச்ச சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? நல்லவேளை பேண்ட் சட்டை கழட்டாம விட்டானே நினைச்சேன். கர்ம கர்ம இப்படிதான் நான் எங்க நினைச்சேன்? நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. பேண்ட் சட்டானே போனா போகுது. நல்ல வேலை ஹெல்மெட் போடனால அடிபுற அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கா. ஐயா கஸ்டமர், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஏலம் ஓபன் டெண்டர் முறையில் நடத்தப்படுகின்றது. இந்த ஏலம் எடுக்க நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். யோ ரெங்கா, சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துடணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நீ எந்த அளவுக்கு ஏலத்தை குறைக்க முடியுமோ சீப்பா முடிச்சிடணும். பாரு, இந்த செல்லப்பா பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏலத்துக்குள்ள பூந்துட்டுனா அம்புட்டு வேலை ஆப்பாயிருவேன். ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்க தெரியுதா? இங்க இருக்கின்ற இரண்டு கார்களும் மெர்க்குரி ஃபோர்ட் ஆஸ்டின். இந்த கார்கள் நம் சேட்டுக்கு சொந்தமானது. இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள். இதனுடைய மதிப்பு 600,000. இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 100,000. 1.5 லட்சம். இப்ப பாரு 2 லட்சம். 2,20,000. 2,20,000. இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்ற பையனே, சில்ற பரமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. 4 லட்சம். ஒரே அடி ஆகிறிய, படிப்படியா போயிட்டா? படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாயா? அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிடணும். குறுக்க குறுக்க கம்பெண்டமா பேசாத. 4,40,000. 4 லட்சத்தி இது 5. வேணாண்டா, ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன, 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. அண்ணன் கொஞ்சம் சும்மா இருந்தேன். இது நம்ம பிரசித்தி குக்கர். குக்கர் அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாய முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. 5 லட்சம். 5,50,000. இது பாருங்க,
ஒண்ணு குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன். இல்ல கூண்ண விலைக்கு ஏத்தி விட்டு அவன் தெரியல கட்டிடுறேன். போதுமா? அப்படிங்களா? 600,000. 660 70 பைசா. இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல என்ன டெக்னிக்கு மறுபடியும் ஏத்தி விட போறேன். ஏத்தி விடலனே அவன மாட்டி விட போறேன். எப்படி? நான் இப்ப 800,000 அவன் 880 பைசா தான். அவன மாட்டி விட்டு நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஜம்ப் ஆயிரலாம். 800,000. அங்க பாரு ஏலம் கேட்காம எத்தில போடுறான். ஆமா ஏன் வெத்தில போடுறான்? அண்ணே மம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான. இப்ப பாருங்க ஏப்பா ஏலம் கேட்கும் போது வெத்தலை பார்க்க போடணுமா? 800,000 ஒரு தரம். ஏன்டா அவசர போற? வெத்தலை பார்க்க போறாருல, அறிவில்ல எங்க இங்கயா? ஏன் தாமதம்? ஓ தண்ணி வேணுமா? இருக்குல்ல தண்ணி, வாய் கொப்பிடிச்சு கட கடன்னு சொல்லுங்க. ஏப்பா மிஞ்சி மிஞ்சி போனா 80 பைசா ஏத்த போற, இதுக்கு ஏன் இந்த பில்ட் அப்? 800,000 ஏண்டா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. துப்புப்பா துப்ப மாட்டேங்கிறிய, பூன்னா வரப்போகுது, இதுக்கு ஏன் தாத்தா தீத்தில இருந்து ஆரம்பிக்கிற? 800,000 ஆரம்பிக்கல நடக்கட்டும். 4,00,000 கார 8,00,000 வித்துருக்கேன், கமிஷனை கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அடுத்த தடவை யூஸ் ஆகும். நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் 420 கோவிந்தா ஸ்ட்ரீட் அபேஸ் நகர். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்களேன். ஏண்டா ஏ கரெக்ட் இந்த நம்ம வீட்டுல வர்றதுக்கு நம்மளே பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு, பதுங்கி பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலைகள். மத்த ஊர்ல அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தனும். இங்க மத்தையும் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடிச்சு தான் சாப்பிடுறாங்க தூங்குறாங்க. சட்டம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டானி வேற ஆயிடும். இப்ப பாக்குறியா? மூடியா மூடியா பேசிருக்கும் போது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கா? யாரு நீங்க? உனக்கு என்ன வேணும்? யாரு நீ? குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டு இருப்ப? உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன டென்னிஸ் கிரவுண்டா? யாரு அவன் பொண்ணு? என்ன பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு தெரியாது? லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன், உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? யாரு உன் பொண்ணு? ஆமா நாங்க என்ன விருந்துக்காக வந்திருக்கோம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி இருந்த டீயை சுட்டியை திருடி வித்து விட்டு இந்த புள்ள கல்யாணத்தையும் நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துனா? ஓ அந்த மேட்ரோ வந்தீங்களா? சொல்லவே இல்ல. சரி ரெண்டு நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க. நம்பாதுரா, ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா, இன்னைக்குதான் கையும் கிளம்ப மாட்டிருக்கா. இன்னைக்கு விட்டோம் எனக்கு என் வண்டி வராது, எனக்கு கல்யாணமும் நடக்காது. விடுவனாமா? ஒப்ப என்ன இழிச்சவாயனா? ரெண்டு நாள் மூணு நாளுங்கிற பிட்டெல்லாம் யாகாது, இப்பவே வண்டிங்க வந்தாகணும். வரலா? என் பொண்ண வச்சு சோறு போடு. என்ன புது ட்ரிச்சா இருக்கு? வண்டி கலவு பத்தினா போலீஸ் போய் கண்ணு பண்ணு, அதை விட்டு பொண்ணுக்கு சோறு போடு, பொண்டாடி சோறு போடுங்க இருக்கு. அதுக்கு மேல உனக்கு போலீஸ் போன அப்பனை கூப்பிட்டு
யானை துண்டிச்சான் கையில அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டுவேன். பாப்பா போய் அரிசி பருப்பு அனுப்பு. அடி பாவி சிரிக்கி, அடிக்கிற பரிசு எனக்கே காண மாட்டேங்குது, உனக்கு வேற அவிச்சு கொட்டணுமா? சரி போய் அந்த அண்ணாத்துக்கெல்லாம் என் அக்கவுண்ட்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு. மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கலாம் அக்கவுண்ட். வாயிலடி வடக்கு மாசி வரைக்கும் போகுது, வீட்டை பாத்துக்க. நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத, அடிக்க வச்சிருக்க. லைட்டிங் தான் இருப்ப, வரண்டி ஊத்தி சும்மா கேட்டேன். ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்ன புடுங்குச்சுன்னு தெரியலையே. சொல்லப்பா. யாரு? என்ன சார் சொன்ன விஷயம் என்னாச்சு? சாரா இவனா? சி சை, கிடைச்ச மரியாதை போச்சா? என்னப்பா கேட்ட? என்னாச்சுன்னு கேட்டேன். நந்தா, நீ சொன்ன மாதிரி அக்ரஹாரத்திலயும் போய் பார்த்தாச்சு, அண்ணா நரலையும் போய் பார்த்தாச்சு, அம்மாவும் பொண்ணு தான், என்ன வர்ற பையன் நல்ல வேலை இருக்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க, நாளைக்கு போய் பாப்பமா? சரிண்ணா நாளைக்கு போ. நீ கிளம்புங்க. தேங்க்யூ சார். சில்லற வாங்க வேண்டிய இருக்கு. என்ன செல் திருடி விக்கிறத விட்டுட்டு இப்ப பொம்பளை புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா? பொம்பளை புரோக்கரா? அட நீ வேற யாப்பா? அவன் தங்குறதுக்கு வீடு ஒண்ணு வேணும் கேட்டான். அதான் எங்க ஏதுன்னு விவரம் சொல்லிட்டு இருக்கேன். தங்குறதுக்கு வீடா? என்ன பூட்டின வீடு திறந்து கிடக்கு. மனுஷன் பொம்பளை பொம்பளைன்னு அலையிறான், பொம்பளை இல்லாம வாழ முடியல, பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. என்ன வாழ்க்கை? அவன் சொன்ன அதே மூணு வடை. இது வடை தானே? வடையே தான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு சாப்பிடு. கேளு. இந்த மூணு வடைய அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு சரிபாரியா எப்படி பிரிப்ப? ஏய் இதே மாதிரிதான்டா நானும் சிரிச்சேன். என்ன கேக்கறதுக்கு பதில சொல்லு. இதுல என்னையா பெரிய அதிசயம் இருக்கு? அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்கிற ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து வச்சு மீதி இருக்கிற ஒரு வடைய ஆளுக்கு பதிய பிச்சு குடுத்துட்டு போக வேண்டியதானே? இதத்தானே நானும் சொன்னேன். அவன் புதுசா உன சொல்லி ஆப் பண்ணிட்டானவா? என்ன சொன்னா? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கிடையாதான், அண்ணன் வேற தம்பி ரெண்டு பேரு, ஆக மொத்தம் மூணு பேரா? மூணு பேருக்கு மூணு வடைய பிரிச்சு குடுத்துட்டு போக வேண்டியதானே? முதவிங்கிறான்டா. என்னப்பா? ஏப்பா அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட வாங்கி இதை ஏத்திட்டு இருக்கேன். இத நீ இறக்கி மேற்கொண்டு கடனாளி ஆக்கி என்ன சிறுப்படி வாங்கி வைக்கலான்னு பாக்குறியா? போடா போடா. சாரி 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 பிரதர், நான் உன் லெவலுக்கு ஏத்திட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். கூல் டவுன் கூல் டவுன். அங்க என்னப்பா? இந்தப்பா இந்த புடி. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும்னு சொன்னேன்ல, ஏறிச்சா நீ இருக்க. வெளியே ஒரு போடு போடப்படாது. நீ இருக்க தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரிதான் நான் போறேன். என் கடையை என்கிட்ட விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? அது இருக்கட்டும். முதல்ல அவன் மூஞ்சிருக்கு, பின்னா வேற மூஞ்சிருக்கு. அடிக்கடி மூஞ்சிய மாத்திரத்துக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்கறத குடிச்சு மரியாதையா போட போட. ஏய் இங்க போட, கடனை எதுக்கு வச்சுக்க? போட. ஏன்டா கத்துற போறோம்ல? யோ மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்கெல்லாம் இருந்தது பா, உனக்குதான் மூளை இல்லை.
சும்மா தான்ப்பா துபார் தீந்து போச்சு. என்னப்பா வேணாம் கேட்டா அண்ணன் தம்பிங்க. நான் அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தேன்ப்ப, அவன் தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருந்தேன்ப்ப. வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. சூடா ஏதாச்சும் குடு. சூடா தானே நெருப்பு. இத நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி குடு. சுடு போதுப்பா. ஏதாச்சும் சூடு. நீ சுடு காடு. வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறியடா பாவி. கண்ணு குடிச்சே போதையரலு கஞ்சா இழுத்தே கிக்கு எறலு குப்பி அடிச்சேன் டப்பி அடிச்சேன் எறலு எறலு. ஏன்பா என்ன நோப்பா? வந்துட்டாயா வந்துட்டாயா? எதை எதையோ திருடனும் எண்ணம் இருக்குது வழி இல்லை, அதை எடுக்க போனால முடியலை. இது அந்த நந்து போய் ஆட்டோல்ல இதுக்கு இந்த சந்திரம் வந்து நிக்குது. அதுவும் இலங்கை வீட்டுனால நிக்குது. வீடு வாடகைக்கு விடப்படுங்க போடையும் காணா. மேல என்ன பால் காய்ச்சற வாடகை இருக்குது. ஒரு பொண்ணும் பையனும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. பிடிக்கிறப்ப ஹலோ பேசாம இரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஷேர் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. பேசாம ஏய் நான் சொல்றதை கேட்க முடியாது. பாத்தியா கிருன்னு சத்தம் கேக்குது. ஏய் அது கதவு மூடுற சத்தம்டா. கதவு மூடுறாங்களா? விட மாட்டேன். ஏய் மேல போ நல்லா கேளு. ஏய் 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 அம்மா நீ எங்க இங்க? இல்லன்னா சார் தானே அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. சார் வாடகைக்கா? சரி சார் வீட்டை மட்டும் தானே வாடகைக்கு விட்டுருக்கியா? இது என்னடா வாடகைக்கு விட்டேன்? தங்கச்சிய பக்கத்துல வச்சுட்டு ஒட்டிக்கிட்டு உரைச்சிட்டு அடுப்படில வச்சு சுரந்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம்? இல்லன்னு அண்ணன் தான் பால் காய்ச்சு சொல்ல. நீ பேசாத நீ பேசாத நீ பேசாத. உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு நெஞ்சல திறந்தா. அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலடா, இனிமேல நடக்கும்ல. இனிமேல் நடத்துவில்ல, நடக்க விட்டுருவோமா? டேய் என்ன வேலை பார்க்க பார்த்தாயா? அம்மா அந்த சுவிட்ச் போடு. வாங்க. யார் வீட்ல? யார் வீட்ல? வீட்டுல யாரும் கேட்கல. வீட்டுல யாருன்னு கேட்டா வீடு பதில் சொல்லுமா உனக்கு? இந்த எகத்தாளத்துக்கு ஒண்ணு குறைச்சல. இந்த புத்திசாலை தந்த கதை ஒருத்தல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா. மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும். அது என்ன கையில விரலு? பிச்சைக்காரன் சொல்லாதம்மா. அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். ஓ லெவலுக்கு இல்லாட்டா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இப்ப என்னப்பா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு வயசு பிள்ளைய பாலோ பண்ண பழகிக்கணும். முடிதான் நடத்திருந்தா மூலையமா நடத்திருக்க. உனக்கு அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்ல, உன் பிள்ளைக்கு அறிவில்ல. யாருக்கு அறிவில்ல? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா. ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஏப்பா அது என்ன பெரிய விஷயம் பேச்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளத்தனமா கையில பேட்டு அடிக்கிறதுக்கு? யார பஞ்சையின் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? பக்குன்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அப்புறம் எத்தனை பயணம் இருந்தாலும் பத்துமா? ஏதோ நான் பார்க்க கண்டு பஞ்ச மட்டும் ஊதி தள்ளிட்டு நெருப்ப கையோட கொண்டாந்துட்டேன். அது பாசிங்கல போயிச்சு திரும்பவும் கிளறா சொல்ல வந்ததும் மறந்து போகும். இப்படியே விட்டுருந்தா கல்யாணத்துல போயில முடிஞ்சிருக்கும். ஏப்பா சாக்கடிக்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வயரை தூக்கி எறியாம கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க. சரி நீயே தூக்கி போட்டு கொண்டாங்க.
இப்ப தெரியுதா பேட் எதுக்குன்னு? பேட். அம்மா, என்னை காப்பாத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. எங்க வீட்டுல ஒரு டெட் பாடி உள்ள வேணாம்னு பார்த்தேன். ஐயோ, அப்படியே பிள்ளைக்கு அம்மா தப்பாம பிறந்திருக்கே. அம்மா என்ன சொன்னேன்? ஒண்ணு சொல்ல, எப்படியோ போய் தொலைஞ்சு. என்னடா சொன்னேன்? கல்யாணம் வரைக்கும் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொன்னேன். போடா, அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடாதான் நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆட்டோ டிரைவர் இல்ல, கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? இப்ப நல்லா வாய போல. நான் எவ்வளவு எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என் தங்கச்சி பால் காய்ச்சி அனுப்பிச்சு வச்சேன். பால் பொங்கி வர நேரத்துல இப்படி உடைச்சிட்டேடா பாவி. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு என்ன ஒன்னப்பா சொன்னேன்? இல்லப்பா, இவ்வளவு மேட்டர் நடக்கிறப்ப நான் போறப்ப ஹலோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி தடுத்துருக்கலாமே. இதே டயலாக தான் நான் சொன்னேன். எங்க கேட்ட நீ? லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்துன்னு சொல்லிட்டு மேல போன நீ? அப்படியா சொன்னேன்? நான் ஏதோ தப்பு நடக்க போது கையங்களமா பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சு ஒரு ரிவார்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இதுல கரண்ட் இருக்கா பாரு. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்ன ஆள விடு. நில்லு. என்ன? அம்மா அந்த பழைய கஞ்சியை கொடு. ரொம்ப தேங்க்ஸ். போற வழியில அதை நாய்க்கு ஊத்திராத, அது செத்துரும். கூப்பிட்ட உடனே வந்துட்டான் தங்கமான பைய. ஆமா, நீ என்னடா படிச்சிருக்க? நாலாவது. வெரி குட். என்ன விட ஏதோ நீ கொஞ்சம் கூட படிச்சனால உன்னை ஒரு மனுஷனா வந்துச்சு இங்க உட்கார வச்சு எழுத சொல்லிருக்கேன். நான் சொல்ற மாதிரி அழகழகா அப்படியே அடிச்சடிச்ச மாதிரி எழுதணும். சொல்லு. இருக்கட்டும் இருக்கட்டும், சொல்றேன். அதாவது என் ஃப்ரெண்டு இளங்கோவுடைய தங்கச்சிக்கு அந்த நந்து பைய ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதணும். நீ தான் சுச்சுவேஷன். என்ன? கண்ணே கவிதா. கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு இருக்க? கா போடுறா, கா மாதா போடுவாங்க. பக்கத்துல என்ன கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? முதல்ல உன் காலக்கில போறா. கால் மேல கால் போட்டா கால் தான் வரும். இது வரைக்கும் மூணு கிலோ மிச்சரும் 14 வரை ஒரு கிலோ பூந்தி இருக்க. நீங்க நானும் அப்புறம் பொய்யா தொடர போடு. காணா கா இன் ஆ கண்ணே கவிதா, உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. என்னடா கன்னடத்துல எழுதிக்கிட்டு இருக்க? தமிழ் தலைகில பார்த்தா கன்னட மாதிரி தான் தெரியும். தலைகில தெரியுதா? சரி சரி, எழுது எழுது எழுது. ஒரு கழுதுக்கு வாங்கி விட்டுருக்கோம். இளங்கோ, இந்த ஒரு லெட்டர் வச்சு உன் தங்கச்சி அந்த நந்தாவை சேர்த்து காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன். ஒரு தெரியுமா உன் நண்பனோட சாதனை என்னன்னு? பேஸ்ட் அஜிதோ போஸ்ட் ஆரம்பமே சொல்லி டீ கவிதா போஸ்ட் ஆபீஸ் சீல் இல்ல, கொரியர்ல அனுப்பல. அண்ணன்ல இருந்து தங்கச்சி வரைக்கும் அநியாயத்துக்கு அறிவா இருக்கு பைபிள்ல. பேஸ்ட்னு கத்திட்டு போஸ்டன் சத்தம் கேட்டுச்சே. அதுவும் கேட்டுச்சா? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. குக்கர், ஐயோ. செல்லப்பா, அப்பப்பா படியில படுத்துக்கிட்டு ரயில் விட்டு வந்துருக்க? குக்கர் ஏச்சி மக்கர். இல்ல லெட்டர், லெட்டர் லெட்டரா? இல்ல லிட்டர். லிட்டர்? திடீர்னு ஒரு லிட்டர் பால் விலை ஏறிச்சுன்னு வெளியே பேசிக்கிட்டாங்க. அது எவ்வளவு ஏறி இருக்கும்னு படியில உட்காந்து படிப்படியா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன கருமமோ, இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ. கவிதா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க வா, கொஞ்சம் இரு, நான் வரேன். எல்லப்பா அம்மா பாப்பா. இந்த இது புடி என்னம்மா? என்ன அடி அப்பா, அவன் எழுதுற மாதிரிதானே எழுத சொன்ன? அதை பத்தி எதுக்கு வாத்தாலும் தொங்கச்சு என்ன பண்ணுங்க?
உன் புத்தி கெட்டாத வேலையை நீயே செய்யற. ஏன் புத்தி கெட்டாம தான் நூறு எழுத சொன்னேன். எழுதுனா நீ என்ன பாடுபடுத்தியோ? ஆமாப்பா கொஞ்சம் படுத்துன. கடைசியில இப்படிக்கு நந்துன்னு போடுறதுக்கு பதிலா செல்லப்பான்னு உன் பேரை போட்டிருக்கான். என் பேரை போட்டானா? ஏன் கத்துறமா? ஏய் இருப்பா இருப்பா ஏப்பா, ஏற்கனவே ரவுண்ட் முடிச்சாலும் மறுபடியுமா? வெந்த புள்ள வேலை பார்த்தாத. எது வெந்தது எது வேலு? வேணாம், ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து போயிட்டீரே, மறுபடியும் கிண்டாத. அப்ப மூடு. மூடியாச்சு, எங்க திறக்க வர்றீங்க?